காஷ்மீரில் உள்ள மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளில் பாஜக சார்பில் ஏன் வேட்பாளர்கள் நிறுத்தப்படவில்லை என்று முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப.சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், காஷ்மீரை மீட்டு இந்தியாவுடன் இணைத்ததாக பாஜக கூறியது என்று குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதத்திற்கும் ஊடுருவலுக்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டதாக பாஜக தெரிவித்தது என்றும் ப.சிதம்பரம் சுட்டிக்காட்டியுள்ளார். தாங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளால் ஜம்மு காஷ்மீர் மக்கள் மகிழ்ச்சியாக உள்ளதாக கூறும் பாஜக, காஷ்மீரில் உள்ள மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளில் ஏன் வேட்பாளர்கள் நிறுத்தவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். காஷ்மீரில் உள்ள மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளில் பாஜக சார்பில் ஏன் வேட்பாளர்கள் நிறுத்தப்படவில்லை என்று முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப.சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், காஷ்மீரை மீட்டு இந்தியாவுடன் இணைத்ததாக பாஜக கூறியது என்று குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதத்திற்கும் ஊடுருவலுக்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டதாக பாஜக தெரிவித்தது என்றும் ப.சிதம்பரம் சுட்டிக்காட்டியுள்ளார். தாங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளால் ஜம்மு காஷ்மீர் மக்கள் மகிழ்ச்சியாக உள்ளதாக கூறும் பாஜக, காஷ்மீரில் உள்ள மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளில் ஏன் வேட்பாளர்கள் நிறுத்தவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.